சொல்றது பாருங்க தான் இருக்குது நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது என்னை தான் என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும் கட்சியை வழிநடத்தி நடத்தி போகிறாலும் நான் தான் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் சின்ன சின்ன அது இந்த என் தம்பி துறையாவது ஒரு யூடியூப் வச்சிருக்கேன் ரெண்டு மூணு தடவை சிறைக்கு போயிட்டான் மதியம் என் பெரிய பையன் கார்த்திகெலாம் என்ன பண்ணால் இப்போ இந்த விஷ்ணு இருக்காம் பாருங்க அந்த தென்னகம் மிஷினோ அதெல்லாம் எங்கள் கிராமமே எங்கள் கிராமத்தில் போய் நூறம்பது காவல்துறை குறித்து என்ன என்ன என்னென்ன ஓன்னில் போய் களைச்சி போட்டு அந்த புத்தகம் ஐயா நெடுமாறன் அவர் எழுதுல பிரபாகரன் பெருவெளிச்சியின் வடிவம் இருக்குதுல்ல அந்த புத்தகம் சரி எடுக்கிறாங்கண்ணே கொடுத்து விடறா அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்து விட்றா கொடுத்து விட்றாரு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு சும்மா அச்சுறுத்தி பார்க்குறோம் தான் ஆமாம் தேவையில்லாத என்ன பண்ணுவாங்கன்னா நியாயமாக வந்து தெளிவுபெறணும் ஐயம் இருக்குதுன்னா என்னையை கூப்பிட்டு விசாரித்தா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்குது என்கிட்ட கேட்டு தெளிவுபட்டுட்டு போயிடலாம் சும்மா தேவையில்லாமல் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் திருச்சியில் துறை வீட்டிலலாம் மாதரசி ரெண்டு பிள்ளைகள் வச்சுட்டு இருக்குது அவர் வெளியில் வந்துட்டார் மாதிரி தென்னகமில்லாம் சிற்றூரில் இருக்கிற ஒரு பையன் விஷ்ணு கார்த்திக்கு கட்சி அலுவலகத்திலே படுத்துக்கனால நீங்கள் அங்கே போகல அவனுக்கு அலைப்பாணி அனுப்பிவிட்டு அஞ்சாந்தேதி வான்து இப்போ நானே அஞ்சாம்தேதி போகலான் இருக்கேன் தனித்தனியாக விசாரிக்குங்கி மொத்தமாக என்னையை விசாரிச்சிருங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான் அவன் என்கிட்ட தான் கேட்டுட்டு பதில் சொல்வான் அண்ண இதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறதுன்னு நானே சொல்லிடுறேன் அவ்வளோதானே அதனால் அது அவசியம் இல்லைன்றேன் அது அவசியம் இல்லை அந்த மாதிரி அச்சுறுத்துறதுக்கு அஞ்சு ஆளுகளும் இல்லை சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அது அது ரொம்ப நாளாகவே நானே சொன்னேன் அவங்க என்னையை தான் குறிப்பாங்கன்னு நினச்சேன் அப்படி இப்படி தொட்டு தொட்டு வருவாங்க அவர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கனொலியில் இருக்குது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது இருக்குது அவங்க நேரம் என்னையை தான் குறிவிப்பாங்க ஒன்று ஒன்றா கை வச்சு வந்து தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க அது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ தூரம் நான் தடையாக இருப்பேன் அவங்க கால் வச்சு நகர்றதுக்குன்னு தெரியும் அதனால் தொடுவாங்க அது எதிர்பார்த்தோம் அதில் இப்போ நீங்கள் ஜிஎஸ்கேன்னு ஒன்று இருக்குது இந்த ஐபிஎல் இதுக்கெல்லாம் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறா அரசு நடத்துதா முதலாளிகள் தானே இப்போ இப்போ ஐபி இந்த ஒரு கிரிக்கெட் கபடி போட்டி நடக்குது இல்லை கபடி போட்டி ம் ப்ரோ கபடின்னு தமிழ் தலைவாசுன்னு பேர் இருக்குது கபடி விளையாட்டு வீரங்க நாங்கள்லாம் எவ்வளோ அவமானப்படுவோம்னு நினைக்கிறீங்க அங்கே அந்த அணியிலேயே மோசம் ஆடுறது எங்கள் தமிழ் தலைவாசாக தான் இருக்குது அது யாரோ ஒருத்தர் எடுத்துடுறாரு அது அமிதாப் பச்சப்பா அமிதாப் பச்சன் மையம் ஒருத்தர் எடுத்துடுறாரு ஒரு அணியை எடுத்துக்கிறாங்க சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒருத்தர் தமிழ் தலைவாசை எடுத்தார் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் சாராய கடையே அரசு நடத்துதில்ல ஏன் சினிமா எடுக்கக்கூடாது என்எப்டிசி நேஷனல் திரைப்பட வளர்ச்சி கழகம் மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு வச்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி தரமான திரைப்படங்களை அரசு தயாரித்து வெளியிட முடியாத பாகுபலி ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூலிக்குது இல்லை ஒரு படம் அது மாதிரி பல வரலாற்று போலித்தவனை பற்றி மருதுவாண்டியை பற்றி தீரட்சை பற்றி அலங்கமத்துக்கணும் நம்ம முன்னோர்களை எடுத்து அப்படி ஏன் நம்ம பண்ணக்கூடாது அது அது இல்லை இப்போ ஐபிஎல்னு ஆடுது இந்த ஜிஎஸ்கே ஒருத்தங்கூட தமிழ்நாட்டுக்காரங்க ஆனால் சென்னை அணி அப்போ அப்போ என்னண்ணா எங்கள் பிள்ளைகளுக்கு அது விளையாடு திறன் குறைவா அதையே தனியார் முதலாளி எடுக்கிறத நானே எடுத்துடுறேன் பூரா விளையாடுற பதினோரு எங்கே ஆர்டரை பார்த்துக்குறோம் என்ன போயிடும் சொல்லுங்கள் என்ன போயிடும் என் ஆளுக்கு கோடிக்கெல்லாம்ட்டு ஒப்பந்தம் எடுக்க வேண்டியதில்லை டே நீ வென்று வாடா ஒன்று சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறன்னா முடிஞ்சு போச்சு உயிர் ஆடுவான் அது எப்போவுமே தம்பி நாங்கள்னா ஒரு எங்களுக்குள்ள ஒரு இன உணர்வு இருக்கும் தம்பி டே நம்ம தன்மானம்டான்னு இருப்பான் கூலிக்கு விளையாடுறவன் என்ன தம்பி ஒற்றுமையாக விளையாடுவேன் ஈரானில் இருந்து ஒரு ஒருத்தர் வராரு இருந்து ஒருத்தர் வர்றாரு யாரோ விளையாடுறான் அவன் தமிழ் தலைவாசி வென்றானா தோத்தானா அவனுக்கு வேண்டிய ரெண்டு கோடி வந்துடுச்சு அப்படிங்கும்போது எங்கள் மானமில் போகுது அதுக்கு தான் அதை சொல்கிறது அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்ய முடியும் இப்போ கேலோ இந்தியா